ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீமாஸ் கிச்சன். இன்னைக்கு வாழைப்பழத்தை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். மா பலா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கனிகளுள் ஒன்று தாங்க இந்த வாழைப்பழம். வாழைப்பழத்தில் பல வகையான ரகங்கள் உள்ளன. ஒவ்வொரு வகையும் நமக்கு பயனுள்ளதாகவே உள்ளது. இந்த வாழைப்பழம் ஏழைகளின் பழம் என்றே பொதுவாக எல்லோரும் கூறுகின்றார்கள். இந்த வாழைப்பழத்தை பற்றி நாம் இந்த பதிவுல பார்க்கலாங்க. இந்த பழமானது கோடை காலத்திலும் மழை காலத்திலும் அதிக அளவில் எல்லா இடங்களிலுமே கிடைக்கின்றது. இப்பழத்தில் அதிக சத்துக்கள், தாது சத்துக்கள், கனிம சத்துக்கள், பொட்டாசியம் நிறைய இருக்குதுங்க. குறிப்பா செவ்வாழை பழத்தை நாம சாப்பிட்டு வரும்போது கல்லீரல் வீக்கம், சிறுநீரக பிரச்சனை சரி செய்கிறது. இந்த செவ்வாழை பழத்தினை சாப்பிட்டு வர நரம்பு தளர்ச்சி நோயானது விரைவில் குணமாகும். நிறைய எடை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தினமும் இந்த செவ்வாழை பழத்தை சாப்பிட்டுட்டு வரலாங்க. ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்டு வந்தால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதுக்கடுத்தது பூவன் வாழைப்பழம் இருக்குங்க. இது ஒரு கொஞ்சம் மஞ்சள் கலர்ல இருக்கும். இதனுடைய சத்துக்களை பத்தி பார்க்கலாம். டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, செரிமான சக்தி கம்மியா இருக்கிறவங்க இதை டெய்லி நம்ம எடுத்துக்கிட்டா நல்ல செரிமான சக்தி இருக்குங்க. அதுக்கடுத்தது மூல நோய் உள்ளவங்க இந்த செவ்வாழை பழத்தினை பூவன் பழத்தையும் நம்ம மாத்தி மாத்தி எடுக்கும் பொழுது அதுல இருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்தது வயிற்று வழியால குடல் புண் உள்ளவர்கள் தினமும் ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாங்க. குழந்தைங்களுக்கு வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா அவங்களுடைய மூல வளர்ச்சி அதிகமாக இருக்கும்னு டாக்டருங்க சொல்றாங்க. அதுக்கடுத்தது பச்சை வாழைப்பழத்தை பத்தி பார்க்கலாம். அடுத்தது கற்பூரவள்ளி வாழைப்பழத்தை பத்தி பார்க்கலாங்க. இந்த வாழைப்பழம் சாப்பிடுவதால நிறைய பேருக்கு உடல் சூடு இருக்கும், அது வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கற்பூரவள்ளி வாழைப்பழமானது மிகவும் இனிப்பு சுவையா இருக்குங்க. அதை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு அதனோட டேஸ்ட் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செரிமான சக்தியும் இது சரி பண்ணுதுங்க. அடுத்ததா பச்சை வாழைப்பழத்தை பத்தி பார்க்கலாம். பச்சை வாழைப்பழம் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பார்க்க பச்சை கலர்ல இருக்கும், ஆனா நல்லா பழுத்து இருக்குங்க. கோடை காலத்துல இது நம்ம சாப்பிடும்போது உடல்ல இருக்கக்கூடிய சூடு நமக்கு தணிக்குதுன்னு சொல்றாங்க. உடலில் ரத்தம் சம்பந்தம் அனைத்து நோய்களும் சரி செய்கிறது. இந்த வாழைப்பழம் குறிப்பாக வாத நோய் உள்ளவர்கள் இந்த பச்சை வாழைப்பழத்தை சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கடுத்தது நம்ம நேந்திரம் வாழைப்பழத்தை பத்தி பார்க்கலாம். இது கேரளாவில் ரொம்ப அதிகமாக கிடைக்குங்க. இதில் வச்சு நிறைய டிஷ்ஷஸ் செய்வாங்க. நேந்திரம் பழத்தில் செய்யக்கூடிய சிப்ஸு எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டுங்க. இந்த நேந்திரம் பழம் நம்ம உடம்புல நிறைய இரும்பு சத்து கொடுக்குங்க. பல பச்சையாகவே சாப்பிடுவாங்க, அதை அவியலும் செஞ்சு சாப்பிடலாம், சிப்ஸ் மாதிரி போட்டும் சாப்பிடலாம். அதில் நிறைய புரதச்சத்து இருக்குதுங்க. நீங்கள் அப்படியே எந்த அளவில் எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய சத்து கொஞ்சம் கூட குறையாமல் நமக்கு கிடைக்கும். வயிற்று பகுதியில் உள்ள குடற்புழுக்களை வந்து இந்த நேந்திரம் பழம் சரி பண்ணுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்தது வாழைப்பழம் என்ன பண்ணுது அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய வறட்சி தன்மையை நீக்கிடுங்க. மஞ்சக்காமலை நோயும் இது சாப்பிட்டுட்டு வந்துச்சுன்னா சரியாக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கதலி வாழைப்பழம்னு ஒன்று இருக்குங்க. அது எப்படின்னா அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தால் உடலில் இருக்கக்கூடிய அதனுடைய சத்துக்கள் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எலச்சி பழம் இருக்குதுங்க. இது வந்து மலச்சிக்கலை குறைக்கும். குழந்தைங்களுக்கும் பிறந்த குழந்தைங்களுக்கு கூட இந்த இலக்கி வாழைப்பழத்தையும் நம்ம தரலாம். அதுக்கடுத்தது நம்ம ரஸ்தாலி வாழைப்பழத்தை பற்றி பார்க்கலாம். இந்த ரஸ்தாலி வாழைப்பழம் கண்களில் ஏற்படும் அனைத்து விதமான நோய்களையும் சரி செய்யுதுங்க. உடல்ல நல்லா நமக்கு நிறைய பேருக்கு நர்வஸ் ஸ்ட்ரென்த் இல்லாம இருப்பாங்க, அவங்களுக்கு நல்லா ஊட்டம் தருங்க. இது சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா
நெக்ஸ்ட்டு ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ரஸ்தாளி பழப்பழம் டெய்லியும் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுங்க. நீங்களும் எப்போ உங்களுக்கு என்ன பழம் கிடைச்சாலும் அதை தவறாமல் எடுத்துக்கோங்க. பூவன் வாழைப்பழம்னு இருக்குங்க. இந்த பூவன் வாழைப்பழம் நாளடைவில் நமக்கு பேச்சு வழக்கில் கதலி வாழைப்பழம்னு சொல்கிறோம். இது மலச்சிக்கல், மூளை நோய், அதுக்கடுத்தது வயிறு சம்பந்தமான அனைத்து பிரச்சனையும் இது சரி பண்ணுது. தேனில் இந்த கதலி வாழைப்பழம் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு அல்சர் இருக்கும், அந்த அல்சர் இருக்கிறவங்க, குடல் புண் இருக்கிறவங்க இந்த பழத்தை நம்ம எடுத்துக்கலாங்க. தினமும் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தால் ரொம்ப நல்லது உடம்புக்கு. செவ்வாழை பழம் 48 நாள் தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தால் குழந்தைங்களுக்கோ இல்லை யாரும் சாப்பிட்டுட்டு வந்தாலும் உடலில் இருக்க நல்ல சத்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாழைப்பழத்தை நல்லா நீங்கள் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், அதை நம்ம வந்து அப்படியே குழந்தைங்களுக்கு தரலாங்க. எந்தவித தீமைகளும் செய்யாது, நன்மைகளே அதிகமாக இந்த வாழைப்பழத்தில் நமக்கு இருக்குதுங்க. நாம் வெறும் வயிற்றில் வாழைப்பழம் சாப்பிடுவதை தவிர்த்துடணுங்க. சாப்பிட்டுட்டு தாங்க நம்ம வாழைப்பழம் எப்பயுமே சாப்பிடணும். ஏன்னா இதனுடைய வாழைப்பழம் சாப்பிட்டா குடலுடைய இயக்கத்தை தடை செய்யும். அதனால் நம்ம எப்பயுமே வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம வாழைப்பழத்தை எடுத்துக்கணும். அப்படி செய்யும்போது தான் அதனுடைய சத்து நமக்கு முழுமையாக கிடைக்கும். காலை நேரத்தில் நாம் இந்த வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுங்க. நம்ம நமக்கு அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நமக்கு வந்து எந்த அளவுக்கு நமக்கு எனர்ஜி வேணுமோ அது நமக்கு இந்த வாழைப்பழம் காலையிலே எடுத்துக்கும் போது நமக்கு கிடைச்சிக்கும். நமக்கு சோர்வாக இருக்கிறாங்க, மலச்சிக்கல், மன அழுத்தம், நெஞ்செரிச்சல், வயிற்றுப்புண் ஆகியவற்றையும் இந்த வாழைப்பழம் நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது சரி பண்ணுது. வாழைப்பழத்தில் அதிக அளவு ஹீமோக்ளோபின் இருக்குதுங்க. அதனால் நம்ம ஹீமோக்ளோபின் நமக்கு வேணும் அப்படின்னு நிறைய பேருக்கு உடம்புல இப்போ ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப குறைஞ்சிட்ருக்கு. அவங்கெல்லாம் தினமும் இரவுலையும் சரி காலை நேரங்களிலும் சரி நம் வாழைப்பழத்தை எடுத்துக்கொட்டால் இரும்பு சத்து ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா ஏழைகளின் பழம்னே இதுக்கு நம்ம சொல்கிறோம். அதனால் நம்ம தினமும் வாழைப்பழம் எடுத்துக்கலாம். ஆரோக்கியத்தை அள்ளித்தரும் இந்த வாழைப்பழத்தினை நம்ம டெய்லியும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இதனுடைய நன்மைகளை நாம் தினந்தோறும் பயனடையலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். விஷ் யூ ஹாப்பி குக்கிங்.